தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 12,848 கனஅடியில் இருந்து 19,333 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 118.7 அடியாகவும் நீர் இருப்பு 91.42 TMC உள்ளது. அணையிலிருந்து டெல்டா பாசன தேவைக்காக 20,000 கனஅடியும் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 1,000 கனஅடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. 4 நாள் விடுமுறை காரணமாக குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. சீசன் முடிந்த பிறகும் பிரதான அருவியான குற்றால அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாய் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இன்று முதல் 4 நாட்களுக்கு தொடர் விடுமுறை என்பதால் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதிக்கு சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற அவர் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் மக்கள் நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்தார். பூம்புகார் நகரில் பூங்கா அமைப்பது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் இலவசமாக கண் பார்வை அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 20-க்கும் மேற்பட்டோருக்கு மூக்கு கண்ணாடிகளும் புடவைகளையும் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி விளையாட்டுத் திடலுக்கு சென்ற ஸ்டாலின் அங்கு சிறிது நேரம் பேட்மிண்டன் விளையாடினார். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா சிவசேனா இடையேயான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 288 தொகுதிகளில் 150 இடங்களில் பாரதிய ஜனதா போட்டியிடுகிறது. மீதமுள்ள தொகுதிகளில் சிவசேனா 124 தொகுதிகளிலும் பிற கூட்டணி கட்சிகள் 14 இடங்களிலும் களம் காண்கின்றன. மும்பையில் கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்த முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயும் இதனை தெரிவித்தனர். முதலமைச்சர் பதவியை பங்கிட்டுக் கொள்வது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இதனிடையே சில தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அதிருப்தி பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மனுக்களை திரும்பப் பெற தேவேந்திர பட்னாவிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மணிரத்னம், ரேவதி உள்ளிட்ட 49 பிரபலங்கள் மீது போடப்பட்டிருக்கும் தேச துரோக வழக்கிற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேனர் வைக்கும் விவகாரத்தை யாரும் அரசியலாக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். இது வந்து அரசு சார்ந்த ஒரு விஷயம். அது இன்னொரு நாட்டுடைய தலைவர் வரும்போது அவரை வரவேற்க ரோட்ல வைக்க மாட்டாங்க. அது எப்படி எப்படி வைக்கணுமோ எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் அது பண்ணுவோம். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டாம் என அமிதாப் பச்சன் அறிவுரை வழங்கியுள்ளார். 2017 டிசம்பர் மாதம் தான் அரசியலுக்கு வருவது உறுதி என்று தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் அன்றிலிருந்து கட்சி தொடங்கும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். அவரின் மக்கள் மன்றத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் பேசிய ரஜினியின் நண்பரும் நடிகருமான சிரஞ்சீவி ரஜினி அரசியலுக்கு வர வேண்டாம் என தெரிவித்தார். இந்நிலையில் ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமிதாப் பச்சனும் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டாம் என அறிவுரை வழங்கியுள்ளார். அரசு பள்ளி ஆசிரியர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளியில்தான் படிக்கிறார்களா என்பது குறித்து அனைத்து ஆசிரியர்களும் பதிலளிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் கல்வி தகவல் மேலாண்மை இணையதளத்தில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய பக்கத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளின் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இந்த பக்கத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பிள்ளைகள் குறித்த கல்வி விவரங்களை பதிவு செய்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரியும் கிருஷ்ணகுமார் என்பவர் தனது மகளை அரசு பள்ளியில் சேர்த்ததோடு தனியார் பள்ளியில் செலுத்த வேண்டிய கட்டணத்திற்கு நிகராக அரசு பள்ளிக்கு உபகரணங்கள் வாங்கிக் கொடுத்து அசத்தியுள்ளார். கிருஷ்ணகுமாரும் அவரது மனைவி ரேவதியும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் தங்கள் குழந்தையையும் அரசு பள்ளியிலேயே சேர்க்க வேண்டும் என முடிவெடுத்துள்ளனர். அதன்படி தங்கள் 5 வயது மகளை கூடலூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் சேர்த்ததோடு 15,000 ரூபாய் மதிப்பிலான நாற்காலிகள் உட்பட பல உபகரணங்களையும் பள்ளிக்கு வழங்கினர். முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு விண்ணப்ப கட்டணத்தை குறைக்க கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த முகமது காதர் மீரா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் முதுநிலை நீட் தேர்வுக்கு மற்ற பிரிவினரிடம் 3,750 ரூபாயும் எஸ்சி எஸ்டி பிரிவினரிடம் 2,750 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் இது எய்ம்ஸ் நுழைவுத் தேர்வு கட்டணத்தை விட அதிகமாக உள்ளதாகவும் கூறியிருந்தார். இந்த கட்டணத்தை குறைக்கும்படி
தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சிவஞானம் தாரணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்வு கட்டண கணக்குகள் அனைத்தும் சிஏஜியால் தணிக்கை செய்யப்படுவதால் நீதிமன்றத்திற்கு தேர்வு கட்டணத்தை குறைக்கவோ கூட்டவோ அதிகாரம் இல்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்தனர். ஈஷா யோகா மையத்தில் உள்ள சிவன் சிலை போன்றே பழனி பழைய தாராபுரம் சாலையில் உள்ள மாசி மலைக்கவுண்டன் சிற்பக் கலைகளத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள சிவசக்தி 108 புற்று அம்மன் கோவிலுக்காக ஒரே கல்லில் 7 அடி உயரத்தில் 5 டன் எடையில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிலை செய்யும் பணி நேற்று நிறைவுற்றதை தொடர்ந்து சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் கண் திறக்கப்பட்டு கிரேன் மூலமாக லாரியில் ஏற்றி கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த சிலை இன்று முதல் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படும் என நிலக்கோட்டையைச் சேர்ந்த கோவில் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர்.